செய்தியை பார்த்து வருகிறோம். இயக்குனர் மோகனை விடுவிக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி குறித்த ஒரு பரபரப்பான செய்தியானது இன்று காலை முதல் தற்போது வரை மிக விரிவான அளவில் பேசப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம், திருப்பதி லட்டு குறித்த ஒரு கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் பொழுது, பிரபலமான தமிழக கோயிலிலும் பஞ்சாமிரத்தில் கருகலப்பு மாத்திரைகள் கலக்கப்படுகின்றன என்ற ஒரு பேட்டி அளித்திருந்தார். அந்த கருத்தானது மிகப்பெரிய அளவில் பரவலாக பேசப்பட்டு ஒரு சர்ச்சைக்கும் உள்ளானது. இந்நிலையில் இது குறித்து சமயபுரம் காவல், சமயபுரம் மாரியம்மன் கோயிலுடைய கண்காணிப்பாளர் சூப்பரண்ட் கவியரசு கொடுத்த புகாரின் பேரில் சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் உடைய தனிப்படையினர் சென்னை சென்று இயக்குனர் மோகன்ஜியை கைது செய்து அவரை அழைத்து திருச்சிக்கு அழைத்து வந்தார்கள். அவரை திருச்சி குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி எண் 3 நீதிபதி பாலாஜி முன்னிலையில் ஆஜர்படுத்தினார்கள். அப்போது வக்கீல்களுக்கும் அவர்களுக்கும் இந்த போலீசார்களுமே ஒரு சரியான ஒரு பரபரப்பான ஒரு விவாதமானது கிளம்பியது. இவர்கள் இந்த கைதே வந்து முகாந்திரம் இல்லை, இது தவறு என்று இவர்கள் வாதிட்டார்கள். அதற்கு நீதிபதி கூறிய போது, இந்த வழக்குக்கான குற்றத்திற்கான முகாந்திரம் இருக்கிறது, ஆனால் கைது நடவடிக்கைகள் தான் முரண்பாடாக இருக்கிறது, எதற்காக கைது செய்தீர்கள், இன்று 3 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்துவிட்டு எப்படி வந்த உடனே கைது செய்தீர்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கான பதிலை போலீஸ் தரப்பில் இருந்து கூறவில்லை. அதனால் இதையே மேற்கோள் காட்டி கைது நடவடிக்கை முறையாக மேற்கொள்ளவில்லை, எனவே இவருக்கான ரிமாண்ட் உத்தரவு இல்லாமல் அவர் சொந்த பிணையில் விடுவிக்க உத்தரவிடுகிறேன் என்று நீதிபதி பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழக்கில் சொந்த பிணையில் மோகன்ஜி வெளியில் வரவிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. விஜயகோபால்.